ஸோ இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ரி இருக்குது, ஸோ அதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்னிங், அப்புறமா சி, அப்புறம் ஈவன் மைக்ரோபின் கூட இருக்குது. ஸோ இது உங்களுக்கு, ஸோ அதே மாதிரி ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் இருக்கும் வித் பென்ட்ரைவ். ஓ, இதுக்கு அடிஷ்னலாக இன்னொன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 பென் இருக்குமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 180. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நானே பார்த்தனே ஷாக் ஆகிட்டேன். இப்போ இது 10 ஓகே, இதெல்லாம் 10 ரூபீஸ். இல்லை பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் ஸ்டார்டிங் இருக்குது. 4 ரூபா. ஓகே, பார்த்தீங்களா பின்னாடி யாரும் மேக்ஸ் நிறைய தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? 7 ரூபீஸ். உங்களுக்கு ஸ்கேலில் பென், பென்சில், ஷார்ப்னரோட வரும். ஸோ இந்த மாதிரி காம்போ எவ்வளோ சிஸ்டர் வரும்? 10 ரூபீஸ் வரும். ஓகே, இந்த பவுச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது பார்த்தீங்கன்னா 8 ரூபா. ஸோ சார்ஜில் என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வருது? ஒரு சார்ட்டு 6 ரூபா அந்த மாதிரி வரும். நார்மல் கலர் சார்ட்ஸு. ஓகே, ஸோ வெளியெல்லாம் நம்ம மோஸ்ட்லி 10-15 ரூபா வாங்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபாலன்ஸ் ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஹோல்சேலாக ஸ்டேஷ்னரி ஷாப் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பண்ணுறாங்களா, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம டிஸ்கவுண்ட்டோடு கிடைக்குது. ஸோ நார்மலாக எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 15-25% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் ரீட்டெயிலுக்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், எடுத்து வர வச்சிருக்கேன். ஸோ இந்த டைரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜரோட வருதான், அதாவது இது பவர் பேங்க் அப்படின்றது. ஸோ இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ரி இருக்குது, ஸோ அதுலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்னிங், அப்புறமா சி, அப்புறம் ஈவன் மைக்ரோபின் கூட இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னொன்று ஒரு அடிஷனாக இன்னொன்று ஒரு டைரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே வந்துடும் வித் இது வந்துட்டு உங்களுக்கு பென்ட்ரைவ் கூட வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த சார்ஜர், அதாவது பேட்ரி பேக்கப் கூட வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபீலேருந்து பென்சில் கிடைக்குது, 8 ரூபீ 7 ரூபீலேருந்து உங்களுக்கு பென் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸ், நோட் புக்கு, எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இங்கே கிடைக்கும். அதை தாண்டி இப்போ இன்கேஸ் வந்து ஆர்ட்டுக்கு எதாவது வாங்குறீங்க, கலருக்கு, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்து சார்ட் வேணும், அந்த மாதிரி வந்து லேர்னிங்க்கு அந்த மாதிரினா அதுவும் இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே நம்மளால இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ சில சிலது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட டெலிவரி கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ KLS ஸ்டேஷ்னரி வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்டும் இருக்கும், பென்லேருந்து நோட் புக்லேருந்து இந்த மாதிரி எதுனாலும் A to Z இருக்கான். ஸோ சிஸ்டர் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன வரும்? என்ன பென், பென்சிலாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் ஸ்டார்டிங் இருக்குது. ஷார்ப்னர் அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அப்படியே ரேட்ஸ் வந்து போகும். அண்ட் இன்கேஸ் இங்கே வர முடியலாம் டெலிவரி இருக்கா? கண்டிப்பாக, நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ நாங்கள் டெலிவரி பண்ணி அனுப்புவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸ். அந்த ஹோல்சேல் இப்போ கடை வச்சிருக்கோன்னா இதோட கம்மி ப்ரைஸ். ஆமாம், கம்மி ப்ரைஸ், அதுக்கு எந்த ப்ரைஸ் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பென், பென்சில் இந்த செஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ரப்பர் ஷார்ப்னர் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை பிராண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட் சிஸ்டர் இருக்குதுல? இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற நட்ஸரா. ஓகே, அப்சாரா யூஸ் பண்ணால் நம்மளாம் கெத்துன்னு நினைக்கிறோம். நட்ராஜ், நட்ராஜ், அப்புறம் டூம்ஸு. ஓகே, அப்புறம் கேம்லின், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஸோ எல்லா வெரைட்டிஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வருது? இது ஸ்டார்டிங் எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா வரும். 40 ரூபா. எத்தனை பென்சில் இருக்கும்? 10 பீஸ் இருக்கும். ஓகே, 10 பீஸ் வந்து 40 ரூபா. அப்புறம் ஒரு பீஸ் என்ன கணக்கு? 4 ரூபா. ஓகே, பார்த்தீங்களா பின்னாடி யாரும் மேக்ஸ் நிறைய தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெல் பென்லாம் இருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? 7 ரூபீஸ் ஒரு பென். ஒரு பென் வந்து 7 ரூபீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கெட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்குது. அப்புறமா வேறு என்னென்னலாம் சிஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் பென். ஓகே, இதெல்லாம் என்ன? மான்டெக்ஸ், மான்டெக்ஸு, யூரோமேக்ஸு, நிறைய பிராண்ட் இருக்கும் நம்ம கடையில். இது எல்லாமே ஆக்சுவலி 10 ரூபீஸ். ஆமாம், எல்லாமே 10 ரூபீஸ். ஓகே, ரோரிட்டோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜெல் பென், இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஒரு பென். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஸோ இதெல்லாம் சிஸ்டர் டிக் டிக் பிளாக். ஆ, எல்லாமே 10 ரூபீஸ் தான். இது 10. ஓகே, இதெல்லாம் 10 ரூபீஸ். அப்புறமா இதெல்லாம் என்ன? அதில் கிளிட்டர் பென், இது 180 வரும் உங்களுக்கு. ஓகே, 180 இந்த கிளிட்டர் பென் அப்படின்றது. ஸோ கிளிட்டர் கிளிட்டராக கலர் கலராக நீங்கள் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி எக்ஸாமில் நிறைய மார்க் எடுங்க. ஓகே, இந்த கேட்ரேஜ் பென் கூட இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் சிஸ்டர் ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாம் 150-200 ப்ரைஸஸ்ஸு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 150. ஓகே, ஜென்ரலாக இப்போ வந்து எம்ஆர்பி விட எவ்வளோ சிஸ்டர் கம்மியாக வரும்? 15% டிஸ்கவுண்ட்டு கடைக்கெல்லாம் வந்து 25% டிஸ்கவுண்ட். 25% வரைக்கும் இருக்கா? ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்குற பென் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துமேலேயும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வருது. இந்த ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஓ, இதெல்லாம் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது. ட்ராயிங், ட்ராயிங் பென்சில், ஸ்கெச் பென்சில், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் லீவ்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் கலரு அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க, சும்மா ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் ஸ்கேல் பென்னு பென்சில் ஷார்ப்னரோட வரும். ஸோ இந்த மாதிரி காம்போ எவ்வளோ சிஸ்டர் வரும்? 10 ரூபீஸ் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ ஹோல்சேலாக எடுக்கிறோன்னா அது எவ்வளோ வரும்? எம்ஆர்பியே உங்களுக்கு 15 ரூபா, நாங்கள் ஹோல்சேல் தான் 10 ரூபீஸ் தரும். 15 ரூபாமா? நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். அண்ட் ஈவன் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஊக்கு மாத்திர பென்சில். ஸோ இது எவ்வளோ சிஸ்டர் வரும்? இது செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபீஸ் வரும். ஓகே, ஸோ ஒன்று வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நிறைய இருக்குது உங்களுக்கு, சிசரு அம்மா ஷார்ப்னரு கலர் பென்சில் கூட. ஸோ உடன் கலர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பென் வந்து எவ்வளோ வரும்? ஒரு பென் 8 ரூபீஸ் வரும். பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 180, நல்லா பெஸ்ட் ஆஃபர் இந்த பென். ஓகே, ஃபுல்லாக வாங்கினா 180. எத்தனை பென் சிஸ்டர் இருக்கும்? 50 பென் இருக்கும். 50 பென் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 பென் இருக்குமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 180. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா விதமானதும் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்து அப்படியே அழகழகாக வாங்கிட்டு போகலாம். ஸ்கேலு, கிளிட்டர் பென் அந்த மாதிரி ஈவன் சார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லித்தரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் எவ்வளோ சிஸ்டர் வரும்? இதெல்லாம் 40 ரூபீஸ். 40 ரூபீஸ். ஸோ எதை எடுத்தாலுமே வா. ஓகே, இந்த பவுச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்கூல் பசங்களாம் கண்டிப்பாக விரும்புவாங்க. இதெல்லாம் எவ்வளோ சிஸ்டர் வரும்? இதெல்லாம் 30 ரூபீஸ் தான். ஓகே, ஜென்ரலாக இப்போ பவுச் எவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகுது? 20. 20 உங்களுக்கு பவுச் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ கிளிட்டரு இந்த மாதிரி பசங்களுக்கு போனாங்க எப்படி பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் ஈவன் ரொம்ப ட்ரெண்டியாக வேணும்னா இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த மாதிரினா. ஓ, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை விட பாக்ஸஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பாக்ஸ்லாம் எவ்வளோ சிஸ்டர் வருது? ஸ்டார்டிங் ரேட்டு 17 இருக்குது. 17 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 400 இருக்குது பாக்ஸஸ். ஓகே, 400. ஸோ இது வந்து ஃப்ரண்டில் உங்களுக்கு டேபிள்ஸ் அப்படியே காப்பி அடிக்கலாம். ஸோ பேக்கில் இந்த மாதிரி வரும். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா பென்சில் ஷார்ப்னர் கூட இருக்குது உங்களுக்கு. இங்கே டிங் அப்படிலாம் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி மூடிட்டு இப்படி ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் மேஜிக் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே. இது எவ்வளோ வரும்? இது வந்து உங்களுக்கு 180 வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், நோட் பேடு. ஓகே, ஃபேன்சி டைரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைரி. ஓ, ஃபேன்சி டைரிஸா? ஸோ டைரியே வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு நோட் இயர் வித்தவுட் இயர் வித்தவுட். ஓகே, நோட்ஸ் எடுக்கலாம் வந்து பசங்க யூஸ் பண்ணுறாங்க காலேஜில். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக ஃபேன்சி டைரியோட ரேட் எவ்வளோ வரும்? 120 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ என் கையில் இருக்கிறது அது 120 தான் வரும். ஓகே, ஸோ பின்னாடி இலாஸ்டிக் வச்ச மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இது ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரிலாம் பண்ணி ஒரு ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சிஸ்டர்? 280 வரும். ஓகே, இதெல்லாம் 280. ஸோ நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளிட்டரு அது இதுன்னு வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக. ஸோ இதெல்லாம் நல்லா 50 ரூபீஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுவும் அதே மாதிரி நோட்ஸ்க்கே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் நோட் புக் செஷன் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி ஃபைல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நோட் புக்கில் என்ன ரேட் சிஸ்டம் வரும்? ஸ்டார்டிங் ரேட் வந்து 30 ரூபாயிலேருந்து இருக்குது. 132 pages அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ்லேருந்து இருக்குது. ஷார்ட் நோட், ஷார்ட் நோட் பார்த்தீங்கன்னா அதே தான் 30 ரூபீஸ்லேருந்து. 18 ரூபா ஒரு நோட்லேருந்து இருக்குது. ஓகே, 18 ரூபாயிலேருந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃபைல்ஸ் வந்து நிறைய பேர் கிஃப்டிங்க்கு வாங்குவீங்க இல்லை நார்மலாகவே போட்டுருக்கு வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்? இதெல்லாம் வந்து 10 ரூபீஸ் தான். 10 ரூபீஸ். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷ்லலாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஜூட் ஃபினிஷு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஜூட்ல எவ்வளோ சிஸ்டர் வரும்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வரும். ஓகே, 120. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் இங்கே கிடைக்கும். ஈவன் இந்த மாதிரி ஃபைல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு A4 ஷீட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நோட்ஸ் எழுத இது மாதிரிலாம் நிறைய நிறைய தேவைப்படும். ஸோ ஜென்ரலாக இப்போ A4 ஷீட் இது ஃபுல்லாக வாங்குற எவ்வளோ சிஸ்டர் வரும்? 300. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜேகே காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டை நீங்கள் வாங்கலாம். ஸோ அதை தாண்டி மற்ற பேப்பர்ஸும் இருக்குது. அதை தாண்டி இதெல்லாம் என்ன சிஸ்டம்? இதில் வந்து பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட், ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே அக்ரலிக் பெயிண்ட்ஸ். ஸோ மேலே இருக்கிற ஸ்ப்ரேவா? ஸ்ப்ரே, ஆமாம். ஓகே, இதுவும் அக்ரலிக் ஸ்ப்ரே அதெல்லாம். அது அதை தாண்டி உங்களுக்கு அது ஆயில் பெயிண்ட் அந்த மாதிரி இந்த ரூமில் உங்களுக்கு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நார்மலாக ப்ரைஸிங்லேருந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குது. ஸோ சார்ட்ஸில் என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வருது? ஒரு சார்ட்டு 6 ரூபாய் அந்த மாதிரி வரும். நார்மல் கலர் சார்ட்ஸ். ஓகே, ஸோ வெளியெல்லாம் நம்ம மோஸ்ட்லி 10-15 ரூபாய் வாங்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட். டெக்ஸ்சரைஸ்ட் சார்ட்ஸ்லாம் எவ்வளோ சிஸ்டர் வரும்? இது உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து 10 ரூபாய் வரும். ஓகே, ஸோ 10 ரூபாய். ஸோ நிறையெல்லாம் வாங்குறீங்க, ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்துடலாம். இல்லை நீங்கள் வேணா இவங்க டெலிவரி கூட பண்ணுறாங்க, நீங்கள் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி அதான் கலர் பேப்பர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஈவன் கிளிட்டர் ஃபோம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ்லாம் எவ்வளோ சிஸ்டர் வருது? இது 120 வரும். 120.
ஹண்ட்ரட் ஷீட்டர் வரும் 120. ஓகே கிளிட்டர் ஃபோம்லாம் அதெல்லாம் 140 வரும். ஓகே 140 உங்களுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தெரியும். ஓகே நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி இருக்கான். ஸோ உங்களுக்கு ஸ்டேஷனரியில் என்ன வேணாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ இதெல்லாம் எவ்வளோ சிஸ்டர் வருது? ஒரு ஸ்டிக்கி நோட் 40. ஸோ ஹைலைட்டர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ சிஸ்டர் வரும்? 125. ஓகே எத்தனை இருக்கும்? 5 கலர்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு செல்லோ டைப்ஸ்லாம் நிறைய பேர் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ வரும்? 30 ரூபீஸ். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர்ஸ். ஸோ இது 20 ஏரியசஸ் இருக்குது. கம் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் சின்னஸ்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இப்போ 10 ரூபீஸில் இருக்கிறது இருக்கா? அது எவ்வளோ இங்கே வரும்? 8 ரூபா வரும். ஓகே இது பார்த்தீங்கன்னா 8 ரூபா. ஸோ அது வேணா நீங்கள் கம்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபெவி ஸ்டிக் இருக்குது, அப்புறம் இங்க் இருக்குது. ஸோ இங்க் பாட்டில்லாம் இது எவ்வளோ? 25. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரேயான்ஸ், வாட்டர் கலர், அப்புறம் பென்சில் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூம்ஸில் வந்து க்ரேயான்ஸ் உங்களுக்கு வந்து 10 பாக்ஸில் வந்து வருது. இது எவ்வளோ சிஸ்டர் வருது? இது வந்து உங்களுக்கு வந்து 120 வரும். ஓகே 120. அதே மாதிரி எம்ஆர்பியில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வருது. அப்புறம் வாட்டர் கலர்ஸ் உங்களுக்கு டூம்ஸ்லேயே இருக்குது. ஸோ இப்போ இது எவ்வளோ சிஸ்டர் வருது? இது 90 ரூபீஸ் வரும். 90 ரூபீஸ். ஸோ பெருசாக அவங்க கிஃப்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். பாபா கேஸ்டில் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட்ஸாக எடுக்கணும்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ வாட்டர் கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ஸ் வந்து வருது கேம்லினில். ஸோ இது எம்ஆர்பிலேருந்து அதே மாதிரி 25% அந்த டிஸ்கவுண்ட். 25% வரைக்கும் வருமா? ஒரு பிராண்டில் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க்கரு, அப்புறம் ஈவன் ஸ்டேப்லர் பின்னு அந்த மாதிரி. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது பார்த்தீங்கன்னா டைரி. ஸோ இப்போ வந்து நவம்பர் மாதம் வந்தாச்சு. ஸோ டைரியெலாம் எவ்வளோ சிஸ்டர் ஸ்டார்டிங்கு? 60 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். சரி ஸோ 60 ரூபாயிலேருந்து 1500 இருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இதுவே வந்துட்டு இது பல்க் ரேட்டு, அது ஒரே ரேட்டு தான் இல்லை? பல்காக எடுக்கிறவங்களுக்கு 100 பீசஸ் மேலே இருக்கிறது 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி. ஓகே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டைரியெலாம் இருக்குது சிஸ்டர். தனியாக பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க, டைரியில் பவர் பேங்க் இதான். ஓகே ஸோ என் போட்டிருக்காங்க பாருங்கள் பவர் பேங்க். கிட்ட சொன்னோன்னே நான் என்ன நினச்சேன், மேபி ஏதாச்சும் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த டைரியோட இந்த அட்டை இருக்குல்ல, இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இருக்குது. ஸோ இதில் வந்து சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணலாமா? லைட்னிங் கேபிள், அதுக்கப்புறம் யூஎஸ்பி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் எரியுமோ? ஆமாம் ஆன் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறோமா? ஆமாம் இது சார்ஜர் போடுறோம். இது நம்ம சி டைப் எப்படி நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஓகே ஓ மைக்ரோ கூட வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த டைரி வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னோவேட்டிவாக இருக்குது, ஜென்ரலாக யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நானே பார்த்தனே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இந்த இது எவ்வளோ சிஸ்டர் வரும்? 1500 மேலே வரும். ஓகே ஸோ கரெக்டானா? 1600. பேப்பர் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக கிஃப்ட் கொடுக்கணும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஒரு டைரி கூட வச்சுருக்காங்க, பென்ட்ரைவ் டைரி. ஆமாம். ஓகே ஸோ இது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜரும் இருக்கும் வித் பென்ட்ரைவ். ஓ இதுக்கு அடிஷ்னலாக இன்னொன்று அது பத்தாதுன்னா உங்களுக்கு இது கூடயே பென்ட்ரைவும் வந்து கொடுத்துட்றாங்களா? ஸோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், லைட் எரியறது ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது, உங்களுக்கு யூஎஸ்பி வந்து மைக்ரோ மேக்ரோ, அதுக்கப்புறம் லைட்னிங் இருக்குது, சார்ஜ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயும் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க சார்ஜ் வைக்க அது மாதிரிலாம். ஸோ இந்த டைரியை வாங்குறதை விட இந்த டைரி தொலைக்காமல் இருக்குது ஏன்னா 3D வேணும். ஸோ இது என்ன ரேஞ்ச் வரும்? இது வந்து 1800 அந்த மாதிரி வரும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பார்க்க வரல, பட் ஆனால் இது இருக்குன்னு சொல்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி பூத கணெல்லாம் இருக்குது. பட் இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய உங்களுக்கு கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா அவங்க தெரியும். ஸோ ஒரு மென்னுக்கு இல்லைனா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணணும் படிக்கிறவங்களுக்குலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து சில கிஃப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்ன சிஸ்டர் இருக்குது இப்போ அதில்? இது டைரி, பென்னு, அப்புறம் கீச்சன். ஓகே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக ஒரு பாக்ஸ் உடைய அழகாக வந்துடுது. ஸோ இது என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? 1200. ஓகே ஜென்ரலாக இப்போ கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் இருக்கும் 200 இருக்குது. ஸோ அதை தாண்டி பாக்க பென்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் எம்ஆர்பியிலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் வருமா? எவ்வளோ சிஸ்டர் டிஸ்கவுண்ட் வரும்? 25%. ஓகே அதே மாதிரி உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக அதில் எது உங்களுக்கு இருக்குது எது வாங்கினாலும் அந்த எல்லா மாடல்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 25% ஆஃபர் இருக்கும். ஓகே நம்ம நாள் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு டைரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ மேலே இருக்காது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் தான். ஸோ எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு ஆன்லைனை விட நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ்லாம் ரீட்டெயில் ப்ரைஸ், உங்களுக்கு ஹோல்சேல்னால் இதை விட நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருமா? ஸோ இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா உங்களுக்கு டெலிவரியும் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஏதாச்சும் டவுட்டும் நீங்கள் காண்டாக்ட் கூட பண்ணலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற என்ன மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ மேம். வரட்டா.